Hello everyone, in this video, we will talk about C program use and swap the values. That is, A is a variable and B is a variable. That is, values may swap the values. First, we integer. A is a value. 10 is a value. That is, B equal to 20. இப்ப நான் என்ன போறேன் என்ன பண்ண போறேன்னா a ஓட வேல்யூவையும் b ஓட வேல்யூவையும் ஸ்வாப் பண்ண போறேன் அதாவது இப்ப நான் a print of a அப்படினு கொடுத்தா எனக்கு 20ங்கிறது print ஆகணும் print of b அப்படினு கொடுத்தா எனக்கு 10 அப்படிங்கிறது print ஆகணும் அந்த மாதிரி இப்ப எனக்கு print ஆகணும் இப்போ நார்மலா ஃபர்ஸ்ட் ஒரு print of statement நம்ம கொடுத்து வச்சுப்போம் print of percentage d comma a b இப்ப நான் a வையும் b வையும் ஃபர்ஸ்ட் நான் நார்மலா பிரிண்ட் பண்ணி பாத்துக்கிறேன் பிஃபோர் ஸ்வாப்பிங் னு கொடுத்துறலாம் பிஃபோர் ஸ்வாப் So, swap under the Kumunadi, A would a value in a, B would a value in a, abdinga the print paniach. Next, swap under the Kapra, other values in a, abdinga the print panaporo. After the Madilla. After the swap. New line print on with the Kahana N Kurthadra Okay. Ipon I'm able to swap and a poor of Dina. மொத்தமா ரெண்டு மெத்தட்ல நம்ம ஸ்வாப் பண்ண முடியும் எப்படின்னா வேற ஒரு டம்மி இன்னொரு தேர்டா ரெண்டு வேரியபிளை நான் இப்ப ஸ்வாப் பண்ண போறேன் அதுக்கு இன்னொரு ஒரு வேரியபிளை நான் கொடுத்து அது மூலமா ஸ்வாப் பண்றது அதாவது தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு வேரியபிளோட வேல்யூஸ் சேஞ்ச் பண்றது ஒரு மெத்தட் இன்னொன்னு தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணாமே எப்படி பண்றது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி எப்படி ஸ்வாப் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் தேர்ட் வேரியபிளா இப்ப நான் ஒரு இன்டீஜர் டெம்ப் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் சோ தேர்ட் வேரியபிளா இங்க நான் டெம்ப் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் டெம்ப் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் a க்கு அசைன் பண்ணிருக்கேன் டெம்ப் ஈக்குவல் டு a நெக்ஸ்ட் a ஈக்குவல் டு b நெக்ஸ்ட் b ஈக்குவல் டு a ஓகேவா அப்போ இப்போ நான் ஸ்வாப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா டெம்ப் அப்படிங்கிற ஒரு தேர்ட் வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டெம்ப் ஈக்குவல் டு என் கொடுத்துருக்கேன் அப்போ ஏல வந்து என்ன வேல்யூ இருக்கோ அது டெம்ப்ல இப்போ ஸ்டோர் ஆயிருக்குமா நெக்ஸ்ட் இப்போ வந்து டென்னு இருக்கு அப்போ டெம்போட வேல்யூ இந்த இடத்துல டென்னு சொல்லி நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ ஏவோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ மறுபடியும் ஏவோட வேல்யூ என்ன வேல்யூ இருக்குன்னா இப்போதைக்கு டென்னு இருக்கு ஆனா இப்ப நான் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால பியோட வேல்யூ 20 இல்லையா அந்த 20 அப்படின்ற வேல்யூ போய் எனக்கு ஏல அசைன் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு ஏ இப்போ பில வந்து என்ன வேல்யூ எனக்கு அசைன் ஆயிருக்கும் அப்படின்னா சரி பி ஈக்குவல் டு டெம்ப்னு கொடுக்கணும் பி ஈக்குவல் டு டெம்ப் ஓகே இப்போ டெம்ப் அப்படிங்கிறது நமக்கு என்ன வேல்யூ அசைன் ஆயிருந்துச்சு டென் அப்படின்ற வேல்யூ அசைன் ஆயிருந்திருக்கா அந்த வேல்யூ வந்து எனக்கு இப்போ பில ஸ்டோர் ஆயிருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் டெம்ப் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு பி பி ஈக்குவல் டு டெம்ப் அப்போ ஏ அப்படின்ற வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் டெம்ப்ல ஸ்டோர் ஆயிருக்கும் இப்போ டெம்போட வேல்யூ டென் நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுக்கறனால பியோட வேல்யூ 20 அது போய் ஏல எனக்கு அசைன் ஆயிடும் அப்போ ஏ ஈக்குவல் டு 20ன்னு வந்துடும் நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு டெம்ப்ங்கும்போது டெம்ப்ல இப்போ நமக்கு ஸ்டோர் இருக்க வேல்யூ 10 ஸோ பி ஈக்குவல் டு 10 நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும் ஸோ நார்மலா வேல்யூஸ் வந்து இங்க நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் பிஃபோர் ஸ்வாப்க்கு முன்னாடி 10 20 பிரிண்ட் ஆகும் ஆஃப்டர் தி ஸ்வாப்க்கு அப்புறம் நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்னா 20 10 அப்படிங்கறது பிரிண்ட் ஆகும் இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த செமிகரம் வைக்க ஸோ நமக்கு எரர் காட்டுது ஓகே
இப்போ பிஃபோர் ஸ்வாப்புக்கு முன்னாடி ஏவோட வேல்யூ 10 பிரிண்ட் ஆயிடுச்சு, அதே மாதிரி பியோட வேல்யூ 20 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் த ஸ்வாப்க்கு அப்புறம் ஏவோட வேல்யூ ஆல்ரெடி 10, இப்போ ஸ்வாப் ஆகி 10 சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பியோட வேல்யூ 20, அது இப்போ எனக்கு ஸ்வாப் ஆகி 10, அதாவது ஏவோட வேல்யூ வந்து 10 வந்து இப்போ எனக்கு பியில வந்து அசீம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி தேர்ட் வேல்யூ யூஸ் பண்ணி ரெண்டு வேல்யூஸ் ஈஸியாக சி ப்ரோக்ராம்ல நம்மளால ஸ்வாப் பண்ண முடியும். இன்னொரு மெத்தட், அதாவது தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாம எப்படி பண்ணலாம்னா, இப்ப எப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு ஒரு லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் மறுபடியும் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ ஒன்னு தேர்ட் வேரியபிள் டெம்ப் இல்லாட்டி சி அது மாதிரி ஒரு ஒரு தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி ரெண்டு வேல்யூஸை நம்மளால ஸ்வாப் பண்ண முடியும். இல்லாட்டி இந்த மாதிரி ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்ற இந்த த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணியும் நம்மளால வேல்யூஸை ஸ்வாப் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுக்கும்போது ஏ பிளஸ் பிங்கும் போது ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20, அப்போ 10 + 20 = 30 அப்படின்றது ஏல அசைன் ஆயிருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு இப்போ இந்த இடத்துல அதாவது 18th லைன்ல வந்துட்டு ஏவோட வேல்யூ இப்போ நமக்கு இங்க இந்த இடத்துல 30 அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி போது ஏவோட வேல்யூ இந்த இடத்துல 30 இல்லையா, 30 மைனஸ் பியோட வேல்யூ என்ன 20. ஸோ 30 - 20 10, அப்போ 10 அப்படின்ற வேல்யூ போய் எனக்கு பியில் அசைன் ஆயிடுச்சு. அப்போ பியோட ஸ்வாப் முடிஞ்சிருச்சு, அதாவது பியில் வந்து 10 அப்படின்ற வேல்யூ தான் ஸ்டோர் ஆகணும். இப்போ நம்ம ஏ மைனஸ் பின்னு கொடுக்கும்போது 30 - 20 10 வேல்யூ ஸ்டோர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, இங்கே ஏவோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 30 மைனஸ் இந்த இடத்துல பியோட வேல்யூ 10. ஸோ 30 - 10 = 20 அப்படிங்கிறது எனக்கு ஸ்டோர் ஆகிடும். அப்போ ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படிங்கும் போது ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. ஸோ 10 + 20 = 30. நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பிங்கும் போது இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ 30 இல்லையா, ஸோ 30, பியோட வேல்யூ 20. அப்போ 30 - 20 = 10. நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படிங்கும் போது ஏவோட வேல்யூ 30, பியோட வேல்யூ இங்கே 10. ஸோ 30 - 10 = 20. முக்கியமாக கம்பைலர் எப்படின்னா நம்ம கடை அதாவது இப்போ நான் இந்த லைன்ல வந்து ஏ அப்படின்னு கொடுக்குறேன்னா இது மேல இருக்கக்கூடிய யாரோ இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்ற வேல்யூ எடுத்துக்காது. இதுக்கு முன்னாடி ஏவோட வேல்யூ அதாவது இந்த லைனுக்கு இந்த 20th லைனுக்கு முன்னாடி இருக்க இந்த 19th லைன்ல ஏவோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை இது எடுத்துக்குமே தவிர அதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே எடுத்துக்காது. வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நமக்கு எடுத்துக்காது. அந்த லைனுக்கு முன்னாடி லைன்ல ஏவோட வேல்யூ ப்ரெசென்ட்டா என்ன இருக்கோ அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு எடுத்துக்கும். இப்போ இதையே நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இதையும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு கரெக்டாக அவுட் புட் வந்துருச்சு. ஏவியும் பியும் ஸ்வாப் ஆகி 20 - 10 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்போ ரெண்டு வேல்யூஸை ஈஸியாக நம்ம ஸ்வாப் பண்ண முடியும் சி ப்ரோக்ராமில். ஒன்று தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி 3 லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுக்க முடியும். அதே மாதிரி மேட்ரிக்ஸையும் நம்மளால ஸ்வாப் பண்ண முடியும் ஈஸியாக. தேங்க்யூ.